கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் தீபங்கள் எல்லா வீட்டிலையும் ஏற்றுறோம் அதுக்கு முதல்ல நம்ம எங்கே ஏற்றுறோம் அதுக்கு ஒரு சிறு விளக்கம் அதை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நேயர்களே திரு தீபம் என்று நான் முன்னாடி கூறியது போல் பார்வதி தேவி கடும் தவ யோகத்திலிருந்து அம்பாலிடம் அம் சுவாமியளிடம் போய் சேருவதற்கு முன்னால் அந்த திருக்கார்த்திகை தீபம் அன்று இடது பக்கமாக கிரிவலம் வந்து சேர்கிறார் அது ஒரு பக்கம் கிரிவலம் வர்றதுக்கு இந்த தீபம் ஒளி ஏன்னா தீப ஒளி அவர் எப்படி இருக்கார் அக்னி இருக்கார் அப்படின்னா ஒளியாக இருக்கார் அந்த ஒளிக்கு எப்படி காரணம் அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே பணத்தை விட இன்னொன்று நிறையா இருக்குது தெரியுங்களா கணம் அந்த கணத்தை எடுக்கிறது தான் சிவபெருமான் எழுந்திரார் எப்படி எழுதுறாரு ஒரு முறை பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு வாதம் வரும் ஒரு வாக்குவாதம் அதாவது நீங்கள் நான் வந்து எல்லா உயிரையும் படைக்கிறேன் இப்போ எல்லா உயிரும் படைக்கும் பொழுது நான் தான் பெரியவர் அப்படிங்கிற கர்வம் அப்படிங்கிற கனவம் அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான எண்ணம் உயர்ந்த எண்ணம் உயர்ந்த எண்ணம் எப்படி எண்ணம் வேகத்தை குறிக்கக்கூடியது கனத்தை குறிக்கக்கூடியது இவர் என்ன பண்ணுறாங்க மகாவிஷ்ணு பண்ணுறாங்க நீங்கள் நீங்கள் படைக்கிறீங்க ஆனால் அந்த படைக்கிறத நான் காக்கணும்ல நீ படைத்தால் மட்டும் போதுமா பிரம்மா நான் காக்கணும்ல அப்படின்னு சொல்லி காக்குறார் அப்போ எல்லா ஜீவராசியும் காக்கக்கூடியவன் தான் பெரியவன் சொல்லி இவர் நான் பெரியவர்னு சொல்கிறாரு அப்போ ரெண்டு பேத்துக்கும் ஒரு பெரிய போர் மாதிரி வந்துடுது இதுக்கு தான் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊர் ரெண்டு பெற்றால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஊர் ரெண்டு ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ரெண்டு ரெண்டுபடுது பார்த்தீங்களா பிரம்மன் என்றதும் மகாவிஷ்ணு இந்த ஊர் ரெண்டு ரெண்டு ஊரும் ரெண்டு பயிர் ரெண்டாயிருது அதே போல நீ பெருதா நான் பெருதாங்கிறாங்க ஏன்னா நீ பிரம்மன் இருந்தால் அஞ்சு தலையில் சிவர்வாண்டிய நீ அஞ்சு தலையில் நாலு தலை தான் நீ வச்சிருக்கிற அப்போ உன்னுடைய கர்வம் இருக்குது அப்போ நீ ரொம்ப க மட்டமானவர் நான் தான் பெரிய அதிபதி நான் தான் செல்வத்துக்கு அதிபதியினுடைய கணவர் செல்வத்துக்கு அதிபதியுடைய மகாவிஷ்ணு நான் தான் எல்லாத்துலேயும் இதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சண்டை போடுறார் அப்போ ரெண்டு பேருமே முற்றுப்பெறலை முடிவு பெறலை அடுத்து எங்கே போகிறாங்க சிவகர்மன்றை போகிறாங்க அப்போ சிவகண்ட்டை போகும்போது அங்கே போகும்போது சரி நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறது சரி நான் ஒத்துக்கிறேன் ஆனால் தாங்கள் இருவரில் என்னுடைய திருவடியையும் எனது திருமுடியையும் யார் பார்க்குறீங்களோ முதலில் பார்த்து வருகிறீர்களோ அவர்கள் தான் பெரியவர்கள் அவங்க தான் நீங்கள் எல்லாத்துலேயும் தலைமையை நீங்கள் தான் நான் முன்னணியை வச்சுக்கிறேன் நீ ஜெயிச்சவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாலிசியில் நம்ம பாசம் இல்லை அப்படின்னு சிவர் மனசு அருள்றார் அவர் அசிரியாக சொல்கிறாரு உடனே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க திருவடியை தானே திருவடியை நான் பார்த்துடுறேன் அப்புடின்னு மகாவிஷ்ணு என்ன பண்ண வராக எடுத்து பூமியை கலர்றார் பூமியை பிளந்து வராக அவத்திரத்து போகிறாரு திருமுடியை காக்க போகிறாரு பிரம்மன் என்ன பண்ணுறாரு அன்னவகத்தை எடுத்துட்டு பிரம்மன் மேலே போய் பட்ச ரூபத்தில் போய் முடிய போய் பார்க்குறார் திருமுடியை பார்க்கறார் அப்போ திருமுடியை பார்க்குறதுக்கும் திருமுடியை பார்க்குறதுக்கும் எவ்வளோ இருக்கிற அகண்ட ரூபமாக இருக்கின்றார் பார்த்தீங்களா உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்த வருபுத்திரன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவனம் அருமே எப்படிப்பட்டவர் எந்த தன்மை உள்ளவர் கருணை கடல் இல்லையா விஸ்வரூபம் எடுக்கிறார் திருவிடியையும் திருமுடியும் காணாமல் ரெண்டு பேரும் தவிக்கிறாங்க என்ன ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு பிரம்மன் இந்த பிரம்மனுக்கு இன்னைக்கு இல்லை எந்த இதுலேயுமே வரத்தை கொடுத்துட்டு கடைசியில் எதையும் பண்ண முடியாது அது அவருக்குரிய நிதி அவருக்குரிய விதி அதே போல் இதுலேயும் ஐந்து தட ஏற்கனவே ஒரு தடையே தான் கொய்துறாரு அதுக்கு பிரம்மந்தி தோசம்லாம் பிடிக்குது அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாரு ஒரு பொய்யே சொல்லிடுறாரு எப்படி சொல்கிறாரு நான் திருமடியை பார்த்துட்டேன்னு எனக்கு நீ சொல்லணும் போட்டு போய் சொல்லிடறாரு உடனே திருமுடியை பிரம்மன் பார்த்துட்டாருன்னு சிவபெருமான்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அப்போ அவருக்கு அருள் கொடுத்துறாரு உடனே இவர் வர்றாரு யார் மகாவிஷ்ணு வராரு மகாவிஷ்ணு வந்து என்ன பண்ணுறாரு திருமடியை திரு வராக்ருவத்தில் போகிற திருமுடியை பார்க்குறாரு அசைக்கிறாரு அசைச்சோன்னு அப்படின்றப்ப திருமடியை அசைச்ச உடனே அப்படியே கீழே விஸ்வரூபத்திலிருந்து வந்துடுறார் எம்பெருமான் எத்தனை எவ்வளவு செல்வங்கள் எவ்வளவு உயர்வு எவ்வளவு அதாவது கிரேட் என்சியசம்னு சொல்லுவாங்க அது கிரேட் என்சம்னா நிலை இல்லாத லாபம் எவ்வளவு விலை மதிப்பற்ற எவ்வளவு இருந்தாலும் ஒருவனது திருவடிக்கு சமம் எதுவும் கிடையாது அதனால தான் பாத பூஜை பண்ணுறாங்க திருமணத்தின் போது பாத பூஜை பண்ணுறாங்க பெரியவர்களுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க முதிய ஞானிகள் யோகிகளுக்கு பூஜை பண்ணுறாங்க திருவடி திருவடி தான் பெருவடி அப்படின்னு சொல்லுவார் வைணவத்தில் அப்படிப்பட்டவர் உடனே மகாவிஷ்ணுவுக்கு காட்சி கொடுத்து அவருக்கு கருணைக்கலன் ஆசிரியர் கொடுத்துறார் பிரம்மன் வந்து நீ பொய் சொல்லி வந்தங்கிறது இறைவன் இல்லைங்களா அவருக்கு தெரிஞ்சிருது உடனே அன்று பேரழி புலம்பால் இதுலேருந்து என்ன தெரியுது பேரழி புலம்பால் விஸ்வரூபம் எடுப்பது எப்படி எடுக்க பேரழிப்புளம்பால் எடுக்கிறார் தீப ஒளியாக எடுக்கிறார் அதனால தான் அன்று நமக்கு திருக்கார்த்தை தீபம் அன்றைக்கு அன்னைக்கு அந்த தீபத்தை நம்ம பார்த்து ரசிக்கின்றோம் தரிசனம் பண்ணுகின்றோம் வருடத்தில் ஒரு முறையாவது திருக்கார்த்தை தீபத்தை நாம் தரிசனம் பண்ணுவது அந்த தரிசனம் எதற்கு நமது கணத்தை அழிப்பதற்கு நமது கர்வத்தை அழிப்பதற்கு நமது தராதரத்தை உயர்த்துவதற்கு பணிவை உயர்த்துவதற்கு பிரார்த்தனை செய்வதற்கு அறத்தை வளர்ப்பதற்கு தர்மத்தை வளர்ப்பதற்கு தான் அந்த திருக்காத்தி தீபம் அதனால் நமக்கு என்ன செலுக்கும் எல்லாம் கிடைக்கும் பதினாறு செல்வமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட திருக்காத்தி தீபம் அப்போ இந்த திருக்காத்தி தீபத்தை நம்ம எப்படி வழிபடுறோம் இப்போ நம்ம கொரோனா இருக்குது அப்போ கொரோனா இருந்தால் நம்ம எப்படி வழிபடணும் அப்போ வீட்டில் வழிபடுங்க வீட்டில் வழிபடுங்க பிரச்சனையே இல்லை இல்லற இல்லறமே நல்லறோம் தீபம் அப்போ தீபம் நமக்கு முடிஞ்சது தீபத்தை வந்து நம்ம வீட்டில் ஏற்றணும்னா கொரோனாவில் நம்ம உயிர் வாழணும் ஜீவன் முக்கியம் அப்போ ஜீவன் முக்கியம்னா எட்டு நம்ம என்ன பதினாறு விளக்கு பதினாறு விளக்கு முக்கியம் பதினாறு விளக்கு ஒரு வாழையிலே போடுங்க அந்த வாழையல போட்டு கோதுமையை பரப்புங்க அந்த கோதுமையில் எட் பதினாறு வெள்ளை இருக்க இலைய வைங்க வெள்ளை இருக்க இலைய வச்சு பதினாறு வெள்ளை இருக்க இலை பதினாறு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க தேவையான நெய் எடுத்துக்கோங்க சகப்பு திரி ரெண்டு ரெண்டு திரி எடுத்துக்கோங்க சகப்புத்தெரி ரெண்டு ரெண்டு திரும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு போட்டு நெய் ஊற்றி சந்தானம் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி அதை ஏற்றுங்க திருக்காத்தி தீபத்துக்கு பதினாறு விளக்கை ஏற்றுங்க பதினாறு விளக்கு ஏற்றும் போது நடுவே கூட ஒரு குத்து விளக்குன்னு சொல்கிறேன் திருவிளக்கு ஏற்றுங்க திருவிளக்கு ஏற்றிட்டு அதை சுற்றி வாங்க திருவிளக்கை ஏற்றி வச்சுட்டு பதினாறு விளக்கு சுற்றி ஏற்றுங்க நீங்கள் எட்டுலேற்று எட்டு விளக்கு ஏற்றினாலும் சரி என்று பதினாறு பதினாறுனால் எல்லா உங்களுக்கு எல்லா செல்வமும் வரும் அதுக்கு தான் அந்த பதினாறு ரெண்டு ரெண்டு திரி போடுங்க ஏ ரெண்டு ரெண்டு திரி இல்லறமே நல்லறம் உறவு ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு அப்போ இரண்டுங்கிறது உலகத்தில் ரொம்ப முக்கியம் அப்போ இரண்டு கல்யாண ஆகதவங்கள் திருமணமாகும் திருமணம் திருமணம் நோக்கம் வரும் புத்திர பாக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த ரெண்டு திரி சிவப்பு திருப்பி கதை செய்து போடுங்க போட்டு ஏற்றி திருக்கார்த்தி தேவனிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க ஒரு சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க எது உங்களுக்கு வீட்டில் என்ன ஒரு கற்கண்டு வச்சுக்கோங்க பயிற்சி மலை ஏதோ வச்சுக்கிட்டு நமஸ்வாய் மந்திரத்தை நூற்றி எடுத்துகிட்ட சொல்லுங்கள் திருக்கார்த்தையை பாராயணி தீபத்தை பண்ணுங்கள் சிவபுராணம் படிங்க பதியம் படிங்க நடராஜர்பத்தை படிங்க திருமுருகியில் பாராயணம் பண்ணுங்கள் முடிஞ்சு வச்சா திருக்கார்த்தியதுவும் அழகாக அப்படியே வச்சுட்டு வாசலேருந்து தீபத்தை ஏற்றிட்டு உங்கள் பூஜரிலேயே அந்த தீபத்தை போய் முடிக்கணும் பூஜரலை ஏற்றி கொண்டு வரக்கூடாது உங்கள் வீட்டில் வாசலில் ஏற்றி கோலம் போட்டு மா கோலம் போட்டு வாழையிலெல்லாம் போட்டு நல்லா அதுக்கு வேண்டியதாக ஏன்னா எல்லாம் பண்ணுவீங்க பதினாறு தீபங்கள் ஏற்றிட்டு தீபாதனை காட்டிட்டு நெய்வேத்தம் காட்டு சங்கல்பம் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் என்ன பண்றீங்க வீட்டில் கொண்டு போய் என்ன செல்வத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க ரைட் இப்போ நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்ப வீட்டில் நம்ம திருக்கார் தீபம் நம்ம ஏத்துறோம் வீட்லேயும் நம்ம விளக்கு ஏத்துறோம் திருவிளக்கு ஏத்துறோம் நம்ம வழிபாடு பண்றோம் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாள் நடராஜனை போற்றி அவருடைய திருவடியை எல்லோரும் வணங்கி இந்த கொரோனாவிலிருந்து தப்பிப்பதற்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இனி வரும் காலங்களில் கவனத்தோடு இருந்து நம் நாட்டுக்கும் நம் மக்களுக்கும் குறிப்பாக நமக்கும் நம்மை காத்துக்கொள்வதே நல்லது என்று கூறி நன்றியுடன் விடைபெறுகின்றேன் ஈசனே சிவகாமி நேசனை எனகின்ற தில்லைவ நடராஜனை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்